ஒரு புடவையை செலக்ட் பண்ணு. பாரா, அண்ணிங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு காலையில தான் பேச ஆரம்பிச்சுங்க. அதுக்குள்ள ரொம்ப நாள் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. பிரியா, உன் அண்ணி என்ன புடவை கட்டி விட சொல்றாங்க. அப்படியா? அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன். சரி ஓகே. சரி, நீ பாரு ஸ்வேதா, நான் கட்டி விடுறேன். இது நல்லா இருக்குல்ல? இல்லை, இது இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த புடவையை நான் கட்டிக்கிறேன். சரி. இது என்ன ஃபைல் பவித்ரா? ஏதோ மெடிக்கல் ஃபைல் மாதிரி இருக்கு. ரகசியமா வர வச்சிருக்க. மாத்திரையும் விட்டமின் டேப்லெட் மாதிரி இருக்கு. அது என் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ல, அவரை போன வாரம் செக்அப்க்கு கூட்டிட்டு போனேன். அந்த ஃபைலை மறந்தாப்புல இங்கேயே கொண்டு வந்துட்டேன். அடுத்த தடவை போறப்போ கொண்டு போகணும். இந்த மாத்திரை அண்ணி, அதுவும் எங்கள் அப்பா மாத்திரை தான். இவ்வளோ மாத்திரையா? எந்த ஹெல்த் இஷ்யூக்கும் முதல்ல உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நீ கொடு பிரியா. அம்மா, எதுக்கு உனக்கு இப்படி வேர்க்குது பவித்ரா? அது திடீர்னு ஃபைல் கீழே விழுந்துருச்சுல, அதனால அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதான் வேர்த்துருச்சு. அம்மா, நீ புடவை கட்டி விடணும்னு சொன்னல, அந்த புடவை கொடு. ஏய் ஸ்வேதா, இந்த புடவை உனக்கு செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. பிரியா, உன் சின்ன அண்ணிக்கு புடவை எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. அப்படியே அண்ணிய போட்டோ எடுத்து கேலண்டர்ல போடலாம். எங்க போட்டோ எடு. வாங்க, நம்ம செல்ஃபியாவே எடுப்போம். அடடடா, மூணு பொண்ணுங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடடடே, உனக்கு ஹே, ஹாய் பூஜா. ஹாய் சந்துரு. இப்படி ஒரு ஸ்மைலோட நான் உன்னை ரிசீவ் பண்ணுவேன் எதிர்பார்க்கல. ஆமா சந்துரு, கொஞ்சம் நர்வஸா தான் வந்தேன். ஏன்னா நீ எப்பவுமே கோவமா தானே பேசுவ. இன்னைக்கும் கோவமா தான் பேசுவியோன்னு நினைச்சு பயந்து தான் வந்த. பூஜா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா? என் உயிரை காப்பாத்திருக்க, என் மானத்தையே காப்பாத்திருக்க. உன்னை போய் நான் கோச்சுப்பேனா? அப்போ நம்ம நேத்து பொண்ணுகிட்ட சொன்ன லாரி ஆக்சிடென்ட் கதைய இவனும் நம்பிட்டானோ?
ஆமா சந்துரு, நானே ரொம்ப பானிக் ஆயிட்டேன். நேத்து நீ போதையில நேரா லாரியை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த. கடவுள் தான் உன பாக்க வச்சாருன்னு சொல்லணும். ஒரே ஓட்டம் ஓடி வந்து உன இந்த பக்கம் இழுத்து போட்டுட்ட. அதுக்கப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் பூஜா. நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. அதுக்கப்புறமா உன்னை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சு உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். நீ பண்ணதுலயே ரொம்ப பெஸ்டான காரியம் அதுதான் பூஜா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உன்னை முக்கியமாக வர சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சந்துரு. நான் உன்னை காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எதுக்கு பூஜா எனக்கு இவ்வளோ அக்கறை எடுத்து இதெல்லாம் பண்ண? சந்துரு, நான் பல தடவை சொன்னதுதான், அப்போல்லாம் நீ என்னை கேர் பண்ணதே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சந்துரு. அந்த லவ்ல உண்டான அக்கறை தான் இதெல்லாம். ஓ வாவ், என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ உன் முகத்தில் எவ்வளோ வெக்கம். உனக்கு வெக்கம்லாம் வருமா பூஜா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எல்லா சமயத்திலயும் வெக்கம் வராது. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னா அதான் வெக்கம் வருது. ஓ, தேங்க் யூ சோ மச் பூஜா. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இத இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறேன். அதுக்கு தான் நான் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். யார் சந்திரு வர சொல்லியிருக்க? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான். இப்ப வருவாரு, நீயே பாரு. சுரேஷ், சுரேஷ், என்ன பூஜா யாருன்னு தெரியுதா? தெரியலையே சந்துரு. தெரியலையா? பார்க் வியூ ஹோட்டல்ல இவர் சர்வரா வர்க் பண்றாரு. கன்ஃபியூஸ் ஆகாத பூஜா, அவரே எதுக்கு வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுங்க சுரேஷ், இவங்கள உங்களுக்கு தெரியுமா? இவங்களை எனக்கு தெரியாது சார். ஏய் சுரேஷ், நல்லா பாரு. நேத்து இவங்கள நீ ரெஸ்டாரண்ட்ல பார்க்கல? இல்ல சார், நான் பார்க்கல. சுரேஷ், நேத்து ஒரு பொண்ணு எனக்கு கொடுக்கிற ஜூஸ்ல டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னான்னு சொன்னேல, அது இவ தானே? இல்ல சார், அது இந்த பொண்ணு இல்ல சார். வா மாப்ள வா, டேப்லெட்டை நான் கொடுத்தது உண்மை, கலந்ததும் உண்மை. ஆனால் ஆள் தெரியாமல் பிடிச்சிட்டே சந்துரு.
என்ன சந்திர சொல்ற? உனக்கு யாரோ ஒரு பொண்ணு டேப்லெட் கலந்து கொடுத்தாங்களா? எனக்கே இது ஷாக்கா இருக்கு சந்துரு. யார் அப்படி பண்ணது? நீ என்னைய சந்தேகப்படுறிய சந்துரு. என்ன சந்தேகப்பட்டதா வர சொன்னியா? நான் உனக்கு எப்படி டேப்லெட் கலந்து கொடுப்பேன் சந்துரு? எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல சந்திர. என்ன நம்ப சந்திர? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். சாரி ப்ரோ, அவர் ஏதோ தெரியாம உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க கிளம்புங்க. தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாரா? மேடம், ஆளுதான் மாறி இருக்கு, கான்செப்ட் ஒண்ணுதான். மேடம், அவர் ஒரு பொண்ணு ஜூஸ்ல டேப்லெட் கலந்ததை பாத்தியான்னு கேட்கும் போதே நீங்க புரிஞ்சுக்க வேணாம். இன்னுமா புரியல? இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறீங்களா? என்ன மரியாதையா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடு. ஐயோ மேடம், இது எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தெரியுமா? தங்க முட்டை போடுற வாத்து, இதை போய் அழிக்க சொல்றீங்களே. இந்த வீடியோவை எடுத்ததும் உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவனா பார்த்து உங்க சந்துரு சரை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அவரை வச்சு உங்களை பிடிச்சிட்டேன். இந்த வீடியோவை வச்சு நான் பெருசா ஒன்றும் கேட்க மாட்டேன் மேடம். அப்பப்ப செலவுக்கு ஒரு 10,000-20,000 கேட்பேன் மேடம். அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இது வேண்டாம். இது வேணுமா வேணாமாங்கிறத இனி நான் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஒரு 10,000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நான் எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன். ஓகேவா? பாய். புள்ளிக்கிட்ட தப்பிச்சு புள்ள பூச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. ராஜேஷ் வாங்க. சின்ன முதலாளி, ரொம்ப நாள் கழிச்சு என்ன தேடி வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சின்ன முதலாளி? டே, நான் இப்போ முதலாளியும் இல்லை தொழிலாளியும் இல்லை. இருக்கிற வேலையை இழந்துட்டு வேலை இல்லாம தெருவில் சுற்றுற வேலை இல்ல பட்டதாரிடா. எனக்கு ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குற? நாங்க உங்க அப்பாவோட கம்பெனிக்கு வேலை செய்யறோம். உங்க அப்பா எங்களுக்கு முதலாளி. அப்போ நீ எங்களுக்கு சின்ன முதலாளி தானே? நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். நான் இப்போ சின்ன முதலாளியெல்லாம் வரல, உன் ஃப்ரெண்டா. உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுதா? என்ன ஹெல்ப் மச்சான்? மச்சான், எனக்கு இப்போ உடனடியே ஒரு வேலை தேவைப்படுதுடா, அதுக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படுது. உடனே வேலை தேவைப்பட்டுச்சுன்னா இப்பவே காரை எடுத்துட்டு நேரம் உன் கம்பெனிக்கு போய் எம்டி சீட்ல உட்கார வேண்டியதானே? உனக்கு தான் உங்க அப்பா உருவாக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கேடா. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா.
எங்க அப்பாவே என்னை கூப்பிட்டப்பெல்லாம் நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்டேன். இப்ப என் தம்பி ஸ்வேதா கம்பெனில எம்டியா உட்கார்ந்துருக்கான். அதனால நானும் எங்க அப்பா கம்பெனில எம்டியா உட்கார்லன்னு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சுரா. ஆனா என் அப்பா கிட்ட கேக்குறதுக்கு ஈகோ இடம் கொடுக்க மாட்டேன்ரா. அது மட்டும் இல்லாம இந்த பவித்ரா விஷயத்துல எங்க அப்பா என்ன கோவத்துல தான் இருக்காருரா. சரி, இப்ப நான் என்னடா பண்ணணும்? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சூர்யா என் கம்பெனிக்கு வேலை கிட்ட வந்திருக்கான் அங்கிள் அப்படின்னு சொல்லு. அவன் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் இல்ல, கிளர்க்கு வேலை மட்டும்தான் இருக்கு. அதுவும் 15,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம்னு சொல்றா. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு அவன் நின்னுகிட்டே இருக்கான்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேளு. அப்படின்னா கேட்டா என்ன ஆகும்? அவனை நேரா என் கம்பெனிக்கு வர சொல்லுன்னு சொல்லுவார்ல. எந்த அப்பாவு கூட தன்னோட பையன் இன்னொரு கம்பெனில போய் கிளர்க்கு வேலை பார்க்கறது பிடிக்கும். அதுவும் அவர் கையில ஒரு பெரிய மில்லு இருக்கும் போது. நீ சொல்றது சரிதான் மச்சான், நான் இப்பவே பேசுறேன். டேய், நான் இங்க இருக்கின்றத காமிச்சுக்காத. ஓகே விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். ஸ்பீக்கர் 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 பேசாத மச்சான், நீ பேசுறதுல அவர் உடனே என்ன ஆபீஸ் கூப்பிடணும்டா. நான் பாத்துக்கிறேன் விட்ரா. ஓகே ஓகே. ஹாய் ராஜேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். அடுத்த செட் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு அங்கிள். முடிஞ்சவொடனே நானே உங்களை கூப்பிடுறேன். குட். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்கன்னு தான் உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். பார்த்து செய்யுங்க. ஷியோர் அங்கிள், நல்லா பண்ணுறேன் அங்கிள். ஓகே, அப்புறம் என்ன விஷயமா ஃபோன் பண்ண? செக்குக்கு ஏதாவது வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். வேற ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நம்ம சூர்யா எங்கள் கம்பெனியில் வேலை கிட்ட வந்திருக்கான். அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். வேலை கேட்டு வந்திருக்கான்னா இன்டர்வியூ வச்சு ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் வேலை போட்டு கொடு. என்கிட்ட ஏன் கேட்குற? கேட்க சொன்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமான வேலைன்னு சொல்லு. அதில்ல அங்கிள், அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிச்சவன். அவன் கேட்டகிரிக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே பண்ணுறதுலாம் டிசைன் தானே? ஆனால் டிசைன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. வெறும் கிளர்க் ஜாப் தான் இருக்கு, அதுவும் 15,000 தான் சம்பளம்னு சொல்கிறேன். பரவாயில்ல, எனக்கு உடனே வேலை வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் அங்கிள். அதுவும் இந்த வேலை அவனுக்கும் அவனோட தகுதிக்கும் ரொம்ப லோவான வேலை அங்கிள். ராஜேஷ், வேலையில் என்ன லோ கேட்டகரி ஹை கேட்டகரி? நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா எந்த வேலையும் நல்ல வேலை தான். எல்லாருமே சாதாரண ஒரு இடத்துல இருந்து தான் படிப்படியாக முன்னேறி மேலே வருவாங்க. நான் என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? ரோட்டோர கடைங்களுக்கு கொண்டு போய் டீ கொடுத்துருக்கேன். என்னோட 14 வயசில் ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த கம்பெனியில் வந்து இந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன்னா நேரடியாக வந்து உட்கார்ல, படிப்படியாக வளர்ந்து தான் வந்திருக்கேன். அதனால தான் என்னால் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. என் கூட எத்தனையோ பேர் கம்பெனி ஆரம்பித்தாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கும் இந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்வியூ வச்சு தகுதி இருந்தால் அவனுக்கு வேலை போட்டு கொடு, அதை வச்சு அவன் முன்னேறி மேலே வரட்டும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்ல அவங்ககிட்ட. மச்சா, இப்ப என்னடா செய்ய போற? என் ஆபீஸ சுத்தம் பண்ண போறியா? நான் ஒண்ணு நினைச்சு பால் போட்டா உங்க அப்பா ஸ்ட்ரைட்டா ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாரேடா. நினைச்சேன்டா இவர் ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணுவார்னு அப்பவே நினைச்சேன். மச்சா, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நேரா போய் உங்க அப்பாவோட கால்ல விழு, அவர் அப்படியே உன்னை கம்பெனி கூட்டு போயிடுவாரு. டேய் இல்லடா, உனக்கு எங்க அப்பாவை பத்தி ஒன்னும் தெரியாதுடா. அவரோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. நான் உன் கம்பெனியில அந்த கிளர்க் ஜாபே பண்றேன், அப்போதான் அவருக்கு எம்ல ஒரு சிம்பத்தியே வரும்.
டேய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதரா? பரவாயில்லடா, இருக்கட்டும். அவர்கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கணும். என்னாச்சு? ட்ரஸ்ட்ல இருந்து எப்ப வந்த? என்ன பொன்னி, என்ன பிரச்சனை? உன்னை நான் இவ்வளவு பதட்டமா எப்பவுமே பார்த்தது இல்லையே. எப்பவுமே ட்ரஸ்டுக்கு போயிட்டு வந்தா மன நிறைவோட தானே இருப்ப? இன்னைக்கு ட்ரஸ்ட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்து நல்ல மேலவே முடியலன்னு. ட்ரஸ்ட்ல அசம்பாவிதமா? உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க, உன் காலில் விழுவாங்க, உன்கிட்ட மன்றாடி உதவி கேட்பாங்க. இதைத்தானே நான் பார்த்துருக்கேன். அங்கே என்ன அசம்பாவிதம்? என் கழுத்தில் ஒரு பொண்ணு கத்தியை வச்சான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னம்மா சொல்ற? உன் மேல பகையா இருக்கிறவங்கன்னு உலகத்திலேயே யாருமே இல்லையேம்மா. நானும் அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பகையா இருக்கிறது மட்டும் இல்ல, என்னை கொலை பண்றதுக்கு கூட ஆள் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உதவி செய்யற இடத்துல இருக்கிறது நன்மைய மட்டும் இல்ல, பகையையும் சேர்த்து கொடுக்குது. பொன்னி, என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. அண்ணா, இன்னைக்கு நான் ட்ரஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து கத்தி எடுத்து என் கழுத்துல அப்படியே வச்சுட்டா. என்னம்மா சொல்ற? உன் கழுத்துல கத்தி வச்சுட்டாளா? ஏன் பொன்னி? அது அவ ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கா போல இருக்கு. அவங்க அம்மாக்கு ரொம்ப முடியலன்னு உதவி கேட்டு வந்திருக்கா. செக்யூரிட்டி அவளை உள்ளேயே விடலையாம். அந்த உதவி கிடைக்காம அவங்க அம்மா இறந்துட்டாங்களா, அதனால என்ன கொல்லவே வந்துட்டான்னு. ட்ரஸ்ட்ல உட்கார்ந்து எத்தனை பேர் உயிரை காப்பாத்தி இருக்க, அந்த விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. தனக்கு ஒரு விஷயம் நடக்கலங்கிறதுக்காக கொல்ற அளவுக்கு வரலாமா? அதான எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இப்போ என்னம்மா பண்ண போற? கண்டிப்பா அவர்கிட்ட இதை பத்தி சொல்லிதான் ஆகணும். அவர்கிட்ட மட்டும் இல்ல, சூர்யா, சந்திரு எல்லார்கிட்டயும் கேட்டு என்ன செய்யலான்னு ஒரு முடிவு எடுக்கணும். பொன்னி, இதை வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். சமயம் வரும்போது சொல்லிக்கலாம், சரியா? அவரு அவர்கிட்ட சொல்லாம இருந்தா தப்பாயிடாது. பொன்னி, இப்பவே நம்ம வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறது மட்டும்தான் இப்போதைக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். ராஜாராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த ட்ரஸ்ட் பக்கமே போக வேண்டான்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் உன் மேலே. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் தாங்க மாட்டான். அதனால் அறக்கட்டளையில் உன் கையால் நடக்கிற நாலு நல்ல விஷயம் நடக்காமையே போயிடும். அந்த பிரச்சனையை அப்புறமா நாம கண்டிப்பா பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி போகும்போது கூடவே சூர்யாவை கூட்டிக்கிட்டு போ. இல்லனா நான் சும்மா தானே இருக்கேன், நானே வரேன். எந்த ஆபத்தும் வராம நாம பார்த்துக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதானே. அவருக்கு இதெல்லாம் கேட்டா தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாருன்னா அவர் ரொம்ப மனசு நொந்து போயிடுவாரு. இதெல்லாம் கேட்டாருன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். எனக்கே ஒரு நிமிஷம் நில குலைஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அந்த பொண்ணு கத்தியை வச்ச உடனே. நல்ல வேளை வள்ளி அங்கே வந்து தைரியமாக அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு
அவளை பிடிச்சதுனால தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு. வள்ளியா? யாருமா அந்த வள்ளி? அண்ணே, அதான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இதுக்கு முன்னாடி கோவிலில் என் தாலியை ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடும்போது ஒரு பொண்ணு வந்து காப்பாத்தினாள்ல, அவளோட அம்மா. ஆமா, அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்த்தேன். பத்தி நீ சொல்லும்போது நல்லவங்களா தான் தெரியுது. எதுக்கும் நான் வரும்போது ஒரு தடவை அறிமுகப்படுத்தி போய் நானும் பார்த்துக்கறேன். கண்டிப்பா அண்ணே, கண்டிப்பா உங்களுக்கு அவங்களை பிடிக்கும். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்து. என்ன ராஜாராம் சிரிச்சுக்கிட்டே வர? இல்லக்கா, கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. சில பேருக்கெல்லாம் லேட்டா தான் நல்ல புத்தியா வரும்னு நினைக்கிறேன். யாருக்குப்பா நல்ல புத்தி வந்திருக்கு? வேற யாருக்கு? உங்க மூத்த மருமகன் சூர்யாவுக்கு தான். என் கம்பெனியில எனக்கு அப்புறம் என் சீட்ல அவன் தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். பல தடவை அவன்கிட்ட கெஞ்சியும் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனியில தான் வேலை பார்ப்பேன், உங்க கம்பெனியில வேலை பார்க்க மாட்டேன்னு திமுறா பேசினான். இப்ப வேலையெல்லாம் போய் அவன் ஃப்ரெண்டு கம்பெனியில போய் வேலை கேட்டிருக்கான். அப்படியா? ஃப்ரெண்டோட ஆபீஸ்லயே போய் வேலை கேட்டிருக்கான்? அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொந்தமா நமக்குன்னு ஒரு மில் இருக்கும் போது இன்னொரு கம்பெனில எதுக்கு போய் அவன் வேலை கேக்குறான்? அதுவும் கிளர்க் வேலை தான் இருக்கு, அதுக்கு 15,000 தான் சம்பளம் தர முடியும்னு சொல்லியிருக்கான். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கூடன்னு இவன் கேட்டிருக்கான். இங்க பாரு ராஜாராம், நீ அங்கெல்லாம் அவனை போக விடாத. உன் பேரு தான் கெடும், 4 பேரு உன்னதான் தப்பா பேசுவாங்க. பேசாம அவனை உன்னோட கம்பெனிக்கே வர சொல்லுப்பா. இல்லக்கா, அந்த வேலையை அவன் பார்க்கணும். இன்னொருத்தர் கீழே வேலை பார்த்தாதான், இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். அப்போ தான் டிசிப்ளின் வரும். அக்கா, ஈஸியாக கிடைக்கிற எது மேலேயும் யாருக்குமே மரியாதை இருக்காதுக்கா. ஆ, சொல்லுங்கண்ணா தம்பி. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா ஐயா? அவங்களுக்கே போனை போட்டு கேட்க வேண்டியதானே. இல்லையா, உங்ககிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். அம்மா ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நீ அடிக்கடி வர வேண்டாங்க ஐயா. அப்படியே வரணும்னாலும் நீங்கள் யாராவது கூட வாங்க ஐயா. ஏதாவது செக்கில் கையெழுத்து போடணும்னா நானே செக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரேங்க ஐயா. ஏன் இப்படிலாம் சொல்கிற? இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க ஐயா எனக்கே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சம்பவம் ஐயா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா ஐயா? அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலைங்களா? சொல்லலப்பா, என்ன விஷயம்? என்ன ராஜாராம், என்னாச்சு? அக்கா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாது. ட்ரஸ்ட்ல யாரோ பொண்ணிய கத்தியால் குத்த பார்த்திருக்காங்க. உங்களுக்கு இது ஃபோன் பண்ணி சொன்னாளா? என்னப்பா சொல்ற, எனக்கு தெரியாதே. அவ எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணலையே. திடுதிப்புன்னு யாரோ வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சி அவளை கத்தியால் குத்த பார்த்திருக்காங்க. அப்ப வள்ளின்றவங்க தான் வந்து அவளை காப்பாத்திருக்காங்க. என்னப்பா, அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னக்கா அது? ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன இருக்கிறது? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமாக்கா? ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கூட விஷயத்த சொல்லவே இல்லை. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அவளுக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல பாத்தியா? அவ்வளவு நெஞ்செழுத்தம் மனசுல இல்லக்கா. அவ நிதானமா சொல்ல நினைச்சிருந்திருப்பா. ஒருவேளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர்ல சொல்ல நினைச்சிருக்கலாம். இல்ல ராஜாராம், அவ முன்ன மாதிரி இல்ல. அவ சொல்லுவானே எனக்கு தோணல. எப்ப சூர்யா கல்யாண விஷயத்துல முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சாலோ, அப்பவே எனக்கு அவ மேல நம்பிக்கை விட்டு போச்சு. அவ இப்ப வேற ஒரு பொண்ணு, இனிமே எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவா. ரொம்ப திமிராயிடுச்சு. நீ வேணாலும் பாரு, அவ இத பத்தி நம்ம கிட்ட வாயே திறக்க மாட்டா. இல்லக்கா, அவ என்ன பார்த்ததும் கண்டிப்பா விஷயத்த சொல்லுவா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா.
வேலை கிடைச்சிருச்சா? எந்த கம்பெனில? ஃப்ரெண்டோட கம்பெனி தாமா, ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன். டிஜிட்டல் டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்காமா. நம்ம கம்பெனிக்கு கூட அவன் தான் டிசைன் பண்றான். அவனோட கம்பெனில தாமா எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை போட்டு கொடுறா. எனக்கு இப்போ வேலை இல்லாம இருக்கிறது கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அவன் கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டேம்மா. சரின்னு அவனும் ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டான். ஓ, அந்த வேலைக்கு அவ்வளவு படிப்பு தேவைப்படுமா? இல்லம்மா, நான் படிச்ச படிப்புக்கு எங்கம்மா வேலை கிடைக்கும்? நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்காக வேலை பார்க்காம இருக்க முடியுமாம்மா? அதுவும் இல்லாம ஒய்ஃபை வேற கூட வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேவைனா கூட உன்கிட்ட எத்தனை நாளுமா நான் காசு வாங்கிட்டு இருக்க முடியும்? அதான் சம்பளம் கம்மினாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு சேர்ந்துட்டேம்மா. இது வெறும் கிளர்க் வேலை தான்மா. நான் பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து தகுதியான வேலையான்னு பார்த்தா ரொம்ப பாதாளத்தில் இருக்க வேலை தான்மா. ஆனாலும் வேற என்னம்மா செய்ய, இப்போதைக்கு இந்த வேலை தாம்மா கிடைச்சது. சரி பார்க்கலான்னு சேர்ந்துட்டேம்மா. சரி விடுடா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த வேலையை பாரு. இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்பாக்கு கூட. அப்பா, ராஜேஷோட ஆஃபீஸ்ல தான்ப்பா சேர்ந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. அக்கா, இந்த வேலையாவது கவனமா பார்க்க சொல்லுங்க அவன்கிட்ட. நிச்சயமா கவனமா பார்த்துப்பா. அத்தை எடுத்துக்கோங்க. மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மாமா. மா, ஐஷுக்கு குடு. கங்கிராட்ஸ் அண்ணா. நம்ம வீட்டுக்கு எதுக்குடா ஸ்வீட் எல்லாம்? தேவையில்லாத செலவு தானே. சரிமா விடு. இதெல்லாம் சரியா தான் பேசுற, நீ செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்க. என்ன திடீர்னு நான் என்ன செஞ்ச? வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் முட்டாள் மாதிரி பாக்குறல்ல நீ? என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய கலெக்டர்னா, பெரிய டிஜிபினா, எல்லாத்தையும் நீயே சமாளிச்சிருவியா? யாரையும் மதிக்காம போயிட்டே இருக்க? ஐயோ, நான் என்ன பண்ண? யாரையும் மதிக்காம புருஷனா உனக்கு இளக்கரமா போச்சுல்ல? கேவலமானவன் ஆயிட்டேன்ல? என்னங்க இது, என்னென்னமோ பேசுறீங்க. நான் அப்படி என்னைக்குமே நினைச்சது இல்லையே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தானேங்க. போய் சொல்லாத. யாரோட தயவும் உனக்கு தேவையில்லாம போச்சு. எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் உனக்கு வந்துருச்சு, அதனால கூடவே திமிரும் வந்துருச்சு. என்னங்க, என்னைக்குமே நான் என்ன பத்தி அப்படி நினைச்சது இல்ல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லிட்டு பேசுங்க. ராஜா இவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசுறான்னா அதுல ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்கும்னு நீ உணரணும். அத உணராமதா நீ சூர்யாவோட விஷயத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண. சரி, அதையாவது விட்டுறலாம். ஆனா இப்போ ட்ரஸ்ட்ல உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி நடந்திருக்கு, அத கூட மறைச்சனா என்ன அர்த்தம்? என்னம்மா எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கல? யார பத்தியும் எந்த கவலை இல்லன்றதான் காரணம். தான் செய்யறது மட்டும் தான் சரின்ற நினைப்பு அதிகமாயி போச்சு. ஐயோ ப்ளீஸ், உங்களோட அந்த வார்த்தையை தாங்குற சக்தியே எனக்கு இல்ல. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களை தவிர வேற யாருக்கிட்ட போவேங்க? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க. வார்த்தையில வர்றதெல்லாம் வாழ்க்கையில இருந்தா நல்லாதான் இருக்கும். அப்படிதான் நான் ஏன் கத்த போறேன்? மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை இவ்வளவு நேரத்துக்கு என்கிட்ட சொல்லணும்னு மனசு வரல உனக்கு? எவனோ ஒருத்தன் போன் பண்ணி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ, உங்ககிட்ட சொல்லலன்னா உங்களை மதிக்கல அப்படின்லாம் இல்ல. சொன்னா இதெல்லாம் தாங்கிக்க மாட்டீங்களேன்னு தான் நான் தயங்குனேன். ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை, இதுல இதையும் சொல்லி உங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லல.
அப்படியே எத்தனை நாளைக்கு மறைக்க போற? ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் தெரியத்தானே போகுது. யாருமா அது உன்ன கொலை முயற்சி பண்ண வந்தது? யாருக்குமா நீ எதிரியா இருக்க போற? வாய்ப்பே இல்லையம்மா. நேரத்தோட சொல்லிருந்தா தம்பி போலீஸ் கிட்ட பேசி இந்நேரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே. நீங்க வேற கா, அவ அக்கறை பயம் ஏதேதோ கதை உடுற, நீங்களும் அதை நம்பி பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ராஜா, அப்படியெல்லாம் பொண்ணிய எடுத்தெறிஞ்சு பேசாதப்பா. வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தா. நான் தான் இப்ப வேண்டாம், நாம அப்புறமா மெதுவா சொல்லிக்கலாம் தடுத்துட்டேன். நீ என்னடா உங்க அக்காவோட சேர்ந்துகிட்டு பொண்ணி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்ட. நீங்க ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? தேவையில்லாம இப்ப அம்மாவுக்கு எவ்வளவு பேச்சு. அப்படி இல்லடா, அவளோட பாதுகாப்புக்கு கூட யாராவது போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனாலதான் இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ண. மாமா சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னதா சொல்லி சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன இது, இவர் எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறாரு? பொன்னி, அதிகமா பாசம் காட்டுறவங்களுக்கு கோபம் வந்தாலும் தாங்க முடியாது. நீ விட்டுப்படி கொஞ்சம் பொறுமையா இருமா, கண்டிப்பா சரியாயிடுவான். விசாலம், பொன்னி ராஜாராம் பிரச்சனையில நீ நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நான் என்னங்க தப்பா நடந்தேன்? இந்த பாரு, நீயும் நானும் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நாம ரெண்டு பேரும் பொதுவா தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். அந்த பிரச்சனையை சரியாக்குறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர, ஒருத்தர் பக்கமா நின்னு இன்னொருத்தரை அனாவசியமா கஷ்டப்படுத்த கூடாது. இப்ப யாருங்க ஒரு பக்கமா நிக்கிறது? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கு கம்பெனிக்காரங்க குழந்தைக்கு பேர் வைக்க வந்த போது என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? யோசிச்ச உடனே ஞாபகம் வரதா இருந்தா இப்படி வந்து எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் புரியற மாதிரி பேசுறியா? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அன்னைக்கு பொண்ணிய புகழ்ந்து பேசணும், ராஜாராம்க்கு புரியட்டுமேனு தானே நம்ம எடுத்து சொன்னோம். அன்னைக்கு நான் பொண்ணிய விட்டு கொடுத்து பேசினா இல்லையே, இப்போ பேசுறேன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிக்க மாட்டீங்களா? அதனால தான் என்ன காரணம்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்துல என் தம்பி அவமானப்பட்டுகிட்டே இருந்தா இப்படி தானே எனக்கு பேச தோணும்? இப்ப என்ன விஷயத்துல உன்னை அவமானப்படுத்திட்டா? ஏதோ சூர்யா பவித்ரா விஷயத்துல உண்மையை சொல்லாம இருந்துட்டா, அதனால சூர்யாவை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாளா இல்லையா? அது சரிதான், அதுக்காக அத பத்தியே நீங்க எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போறீங்க? இந்த பாரு விசாலம், நானும் ராஜாராம் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ராஜாராம யாராவது தப்பா பேசினா முதல்ல எனக்கு தான் சுருன்னு கோபம் வரும். பொன்னி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவ அப்படியெல்லாம் பேசினது இல்ல. அவ புருஷன் மேல மரியாதை, புருஷனை கும்பிடுறவ, அவளை பத்தி தப்பா பேசாத. ஆமா, புருஷனை கும்பிடுறவதான் ஒவ்வொரு விஷயத்தையும் புருஷன்கிட்ட சொல்லாம இருப்பாளா? இத பாருங்க, அவ உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு, இத கூட சொல்லாம இருக்கானா? அப்போ அவ மனசு எவ்வளவு கல்லா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க காரணம் இல்லாம எல்லாத்துக்கும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நான் பண்றது மட்டும்தான் தப்பு, மத்தவங்க எல்லாரும் பண்றதும் சரிதான் இல்ல? இப்போ அந்த லிஸ்ட்ல என் தம்பியும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அவங்க பிரச்சனை சரி பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ புருஷா நமக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவ போல இருக்க. இப்ப என்னங்கறீங்க, நான் அந்த பொண்ணிய பத்தி பேசக்கூடாது அவ்வளவுதானே? சரிங்க, இனிமே நான் அவளை பத்தி பேசல, போதுமா? இவ இஷ்டத்துக்கு போவாளா வருவாளா? ஆனா அங்க நடக்கிற எதையுமே புருஷன்கிட்ட சொல்ல மாட்டாளா? இத நானும் கேட்க கூடாதான். இது எந்த ஒரு நியாயம்னே தெரியல. ஒரு விஷயத்த சரி பண்ணலான்னு உங்ககிட்ட பேசினா நீ இன்னொரு புது பிரச்சனையை உண்டாக்கிடுவ போல இருக்க. இந்த பாரு, நீ இனிமே என்ன வேணும்னாலும் பேசிக்க, இதுக்கப்புறம் நான் விஷயத்துல தலையிட மாட்டேன், புரியுதா? முதல்ல ட்ரஸ்ட இழுத்து மூடணும், அதுவே புதுசு புதுசா பிரச்சனையை உண்டாக்கிடும் போல இருக்க.
ஏமா ரொம்ப உற்சாகமா இருக்க? இல்ல, அந்த பொண்ணு கழுத்துல நான் கத்தி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணேன்ல, அது அவளோட வீட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அப்படியே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த ராஜாராம் பொண்டாட்டி பைத்தியம் ரொம்ப கம்பீரமா யாருக்குமே பயப்படாத மாதிரி தெரியவான். ஆனா வைஃபுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே ஆடி போயிடுவான். அதான் பொண்ணி வீட்டுல என்ன போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? எப்படி நல்லா இருக்கிறது? வீட்டில் இருக்கிறவங்கள நம்பி தானே நாமெல்லாம் இருக்கோம். அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலனா என்ன பண்ணுறது சொல்லுங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க? உங்களை உங்கள் வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? அச்சுச்சோ, ஊரே உங்களை அப்படி கையெடுத்து கும்பிடுது. அவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களையா உங்கள் வீட்டில் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க? ஊர் நம்மளை கையெடுத்து கும்பிட்றதில்ல என்ன இருக்கு? கட்டின புருஷன் மனசு விட்டு சந்தோஷமாக சிரித்து பேசலைன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நிம்மதியாக வாழ முடியுமா? ஏன் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறது இல்லையா? ஐயோ வள்ளி, அவர் ரொம்ப அன்பான மனுஷன்தான், எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன, இன்னைக்கு ட்ரஸ்டில் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். வீட்டில் ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கிறதுனால இதையும் கேட்டால் அவர் பயத்தில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவாரோன்னு சொல்லலை. ஆனால் அதில் அவருக்கு என் மேலே ஒரு சின்ன வருத்தம், கோவம். அதான் மேடம், புரியுது மேடம், உங்கள் வழி எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இந்த ஆம்பளைங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அவங்களுக்காகவே வாழற பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலனா அப்புறம் அவங்க உலகத்துல வேற யாரை தான் புரிஞ்சுக்குவாங்க? நம்ம பொண்டாட்டி நம்மள நேசிக்கிறாளா இல்லையான்னு அவ கண்ணை பார்த்து கூடவா இந்த ஆம்பளைங்களால தெரிஞ்சுக்க முடியாது? மேடம், நான் உங்க ஹஸ்பண்ட பார்த்ததே இல்லை, உங்களை மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கே நீங்க உங்க ஹஸ்பண்ட ரொம்ப நேசிக்கிறீங்க, மதிக்கிறீங்கன்னு தெரியுதே. என்ன மேடம் இது, உங்க கூடவே வாழற அவருக்கு எப்படி உங்களை பத்தி தெரியாம இருக்கு? நீங்க சொல்றதும் சரிதான் வள்ளி, ஆனா இது ஒரு விஷயமா? இதெல்லாம் நம்ம பொறுத்து போகணுங்கிற அவசியமே இல்லை மேடம். நீங்களும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசிருங்க மேடம். நம்மளோட சின்சியரான அன்பை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி, அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? ஐயோ வள்ளி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இதுக்காகலாம் என்னால் அப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது. ஏதோ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் இப்படி நடந்துக்கிறாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். சார் உங்களை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கணும்னு நானும் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், நான் போனை வைக்கிறேன். சரிங்க வள்ளி. ஏ பூஜா, நான் நினைச்ச மாதிரியே அவங்க வீட்டுல அப்படியே புகைய ஆரம்பிச்சிருச்சு. விஷயம் ராஜாராமுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு நடுவுல அப்படியே ஒரு கீரல் விழ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீக்கிரம் ராஜாராம் அவளை ட்ரஸ்டுக்கு போக வேண்டாம்னு முடிவு எடுத்துருவாரு. அப்போ இனிமே ட்ரஸ்ட்ல நம்ம ராஜ்யம்தான். வழக்கமாக ஆளுக்கு முதல்ல கிளம்பி ரெடியாக இருப்பா, நான் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமாக இருப்பா. இன்னைக்கு இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காளே, என்ன விஷயமா இருக்கும்? கேட்டால் ஏதாவது திமிராக பதில் சொல்லுவா,
கேட்காம விட்டா அவ்வளோ அலட்சியமானு கேட்பா. இப்போ என்ன பண்ணலாம்? கேட்டுருவோம், வேற வழியே இல்லை. நீ ஆஃபீஸ்க்கு வரலையா? இல்லை, நான் வரல. அப்பாடா நிம்மதி. இந்த பிசாசோட தொந்தரவு இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரீயாக வேலை செய்யலாம். ஆ ஓகே, பாய். ம், சொல்லுங்க. சொல்லியா? அதுக்கு தான் கிளம்பாம இருந்தியா? அவ மறுபடியும் தூங்கிட்டான் அங்கிள். இப்ப கூட தூங்கிட்டு தான் இருக்கா, அதான் சொல்லல போல. சரி சரி. ஆ மாப்பிள, நீங்க ரெண்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க. நான் போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு வந்தா போதும், சரிங்களா? ரெண்டு நாள் அங்கிள். அங்கிள், என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? நம்மளை பத்தி எல்லாமே இவளே முடிவு பண்ணிடுவாளா? வரண்டி. ஸ்வேதா, இன்னைக்கு லீவுங்கிறத நீங்களா பேசி முடிவு பண்ணிப்பீங்களா? என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? உன்னதுக்கு கேட்கணும். இன்னைக்கு எனக்கு பர்சனல் வேலை இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதான் அம்மா இந்த ஐடியாவை சொல்லவும் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு பர்சனலா வேலை இருந்துச்சுன்னா நீ லீவ் எடுத்துக்கோ. எதுக்கு எனக்கும் சேர்த்து லீவ் சொல்ற? என் விஷயத்தை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நான் வராம இருந்தா நீ எப்படியும் வேலை பார்க்க போறது இல்ல. என் அப்பாவை ஏமாத்திட்டு எங்கேயாச்சும் ஊர் சுத்த தான் போற. அத இப்போல இருந்து இங்கே செஞ்சுக்கோ. ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இப்பார் ஸ்வேதா, என்ன நீ ரொம்ப சீப்பானவன கற்பனை பண்ணி வச்சிருக்க. நான் ஒரு வேலையை கமிட் பண்ண மாட்டேன், ஆனா அப்படி பண்ணிட்டேன்னா அதுல என்னோட சின்சியாரிட்டி 100% இருக்கும். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் எவ்வளோ வேலையை முடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஹே, ஏன் இப்படி மூச்சு வாங்க பேசுற? ரொம்ப சின்சியரானவன் மாதிரி டிராமா பண்ணாத, அது உனக்கு சுத்தமா செட்டே ஆகல. விட்டா நேரா போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிப்பல்ல, ஊர் சுத்துவல்ல, ரெண்டு நாள் அப்படி சுத்திக்கோ, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பாத்துக்கலாம். என்ன ஆபீசர், நானே ரொம்ப ஃபீல் பண்ணல, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல, இவ நம்மள யார் நினைச்சிட்டு இருக்கா? கீ கொடுக்கற பொம்மை நினைச்சிட்டு இருக்காளா? இந்த எண்ணத்தை ரொம்ப சீக்கிரம் மாத்தணும். சந்திரு அப்படி எல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சிட முடியாதுன்னு இவளுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன் பொன்னி, வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? எங்க போனு, நீ தான் பாத்துட்டு இருக்கல்ல. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள தினம் தினம் வேற ஒரு பிரச்சனை புதுசா கிளம்பி வருது.
உனக்கும் அண்ணனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் பேசாம இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இதெல்லாம் நடக்கும் நான் மட்டும் நினைச்சனா? மா, மா நான் கிளம்பிட்டேமா, சாப்பாடு பேக் பண்ணிட்டியா? அத வந்துட்டேன்டா. என்னடா இந்தா, இனிமே டெய்லி லஞ்ச் கொடுத்துருங்கம்மா. முன்ன மாதிரி வெளியில சாப்பிடும் நினைக்காதீங்க. முன்னாடி வாங்கிட்டு இருந்த சம்பளத்துக்கு மூணு நேரம் வெளியில சாப்பிட்டாலும் லட்சாதிபதியாவே இருப்பேன். இப்போ ஒரு நேரம் வெளில சாப்பிட்டாலும் ரோட்டுக்கு வந்துருவேன். அவ்வளோ கம்மியான சம்பளம் எனக்கு. உன்னை வேலைக்கு போகணுதான் சொன்னேனே தவிர அதே சம்பளத்துல வாழணும்னு சொல்லல. உனக்கு எப்போ என்ன பண்ண தேவைனாலும் நான் தரேன். இல்லம்மா, மனுஷன்னா ஒரு வைராக்கியம் வேணும். நானும் என் ஒய்ஃபும் நான் என்ன சம்பாதிக்கிறனோ அதுக்குள்ள வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. சம்பளம் பத்தல பொண்டாட்டிய வச்சு வாழ முடியாதுன்னு சொன்னாதான் தப்பு. வாங்குற சம்பளத்தை வச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கல சூர்யா, நிச்சயம் நல்லா இருப்படா. மா, நான் சந்திரோட சைக்கிள் எடுத்துட்டு போறேன், அவனை தேட வேணாம் சொல்லு. ஏன் சூர்யா, உனக்குதான் பைக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போலாம்ல. மா, என்னம்மா பெட்ரோல் விலை 100 ரூபா விக்குதுமா? நான் வாங்குற சம்பளத்துக்கு டெய்லி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 3000 போயிடுமா? என்னடா இப்படி எல்லாம் யோசிப்பியா என்ன? உனக்கு என்ன, பெட்ரோல் போடுறதுக்கு நான் காசு கொடுக்கறேன், பெட்ரோல் போட்டுக்கோ. மா, என்ன என் சொந்த கால நிக்க விடுங்கம்மா. விடு பொன்னி, அவன் ஏதோ நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறான், எடுத்துட்டு போட்டோம். சரி போயிட்டு வா. சரி சரிம்மா, நான் வரேன், பௌனமா வரேன். சரிப்பா, பாய்மா. அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியாச்சு, இப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போய் பக்கத்து தெருவில் இருக்க பாஸ்கர் வீட்டில் சைக்கிளை விட்டுட்டு அவனை கார்ல டிராப் பண்ண சொல்ல வேண்டியதுதான். டேய், என் சைக்கிள் எங்கடா எடுத்துட்டு போற? ஒழுங்கா சைக்கிளை வச்சிரு. டேய், சைக்கிள் தானா சந்திரு, ஏன்டா கோவப்படுற? இங்க பாரு, இது என் சைக்கிள், எனக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் இது, அதை யாரும் தொட நான் விட மாட்டேன், ஒழுங்கா வச்சுட்டு போ. சந்திரு, வேலைக்கு தாண்டா போறேன், எனக்கு பைக்ல போற அளவுக்கு சம்பளம் இல்லடா, கோவப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், என் சைக்கிள் எடுத்துட்டு போகாதனா எடுத்துட்டு போகாத, அவ்வளவுதான், எதுக்கு தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க? டேய், முடியாதுடா, இனிமே இது என் சைக்கிள். டேய், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நீ தொட்டு தொட்டு நாசம் பண்ணி வச்சுட்டு திமிரா வேற பேசுறியா? நீ இறங்கடா கீழே, கீழே இறங்கடான்ற. என்னது, ஒன்று ஒன்றா தொட்டு நான் நாசம் பண்ணனா? என்னடா நாசம் பண்ண, என்ன நாசம் பண்ணன்னு கேட்குறேன். டேய், உன்னால தாண்ட வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பவித்ரவை காதலிக்கிற விஷயத்த நீ அப்போவே வீட்டில் சொல்லியிருந்தேன்னா பிரச்சனையே வந்திருக்காதுடா. இப்போ பாரு, உன்னால் தேவையில்லாமல் என் தலையில் ஒருத்தையை கட்டி வச்சு அப்போ டெய்லி என்னை சாவடிச்சிட்டு இருக்காடா. உனக்கு ஸ்வேதா வேண்டாடா, நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதுனடா. நீ ஒரு கம்பெனியில எம்டியா உட்காரலாம்னு பிளான் பண்ணி உட்கார்ந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறியா? உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை என்னால கிடைச்சது தாண்டா. யாரா யாரா பிளான் பண்ணுது? பிளான் பண்ணி காய் நகர்த்துறது, ஏமாத்துறது, மோசடி பண்றது, இதெல்லாம் ஓம் புத்திடா. டேய், சைக்கிள் இருந்து இறங்குடா, இறங்குடா, இறங்குன்றல்ல. டேய், அண்ணன் கூட பார்க்காம சட்டையை பிடிக்கிறியா? டேய், எல்லாம் என் அண்ணனே கிடையாதுடா. என் எனிமி யார பாத்திர எனிமின்னு சொல்ற? நீதானே என் எனிமி. எனக்கு தேவையில்லாம மூவ் பண்ணிட்டு நீ தானா, நீ தானே சட்டையை புடிச்ச? நான் யார சைக்கிள் மேல கை வச்சாலும் அப்படி தான் பேசுறேன். உனக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்களா? டேய், வாழ்க்க போனதே உன்னாலதான்டா. உன்னா இருடா படுவே. படுறா. நீதான் காரணம்.
டேய் விடுங்கடா, டேய் சொன்னா கேளுங்கடா. நீ தான காரணம். என்ன பண்ணிட்டு இருக்கடா? என்ன பண்ணுங்க? ஹாஸ்டல்ல முத கையிடுடா. எட்றறல்ல விடுங்க சொல்றல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? வாசல்ல நின்னு அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? மா, இந்த சைக்கிள் சாரோட சைக்கிளா? இத நான் எடுத்து போக கூடாதா? அம்மா, இவனுக்கு எதுக்குமா ஏன் சைக்கிள்? டேய் என்னடா, ஒரு சைக்கிள்க்கா இப்படி சண்டை போட்டுக்கறீங்க? அவன் ஏதோ வேலைக்கு போறேன்னு சொன்னாடா, அதுக்கு தான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு போறான். அவன் எப்பவுமே பைக்ல தான போவான் இல்ல கார்ல தான போவான், அவனுக்கு எதுக்கு இப்ப ஏன் சைக்கிள்? சந்திரு, அவன் ஒரு கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போறான்டா, அதனாலதான் உன் சைக்கிளை கேட்டா நானும் எடுத்துக்கோன்னு சொன்னேன். பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு செலவாகும்ல. அம்மா, இவன் சொல்றதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க? இவனே சரியான டிராமா கிங். அம்மா, அவனை முதல்ல சைக்கிள் எடுக்க வேணாம் சொல்லுங்க. அம்மா பாத்தீங்களா, நான் டிராமா போடுறேனா? என் கஷ்டம் அவனுக்கு டிராமாவா தெரியுதுமா? சந்திரு, இங்க பாரு, அவன் நிஜமா உண்மையை தாண்டா சொல்றான். புதுசா அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனாலதான் உன் சைக்கிள் எடுத்தான், வேற எதுவும் இல்ல. அவன் என்ன வேலைக்கு வேணாலும் போட்டும், என் பொருள் எதையும் அவன் தொடக்கூடாது, அதை சொல்லிருங்க. அம்மா, அவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் தான் பிரச்சனை, அதை போய் அவன் என்கிட்ட காட்டிட்டு இருக்காமா? ஒழுங்கா பொண்டாட்டி வச்சு வாழ தெரியலனா அதை கத்துக்க வேண்டியதானே? எதுக்குடா ஏன் மேல பாயிர? டேய், என் பர்சனல் விஷயத்துல தலையிட்ட, உன்னை தொலைச்சு. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன பசங்கடா நீங்க, ஏன் முன்னாடி எப்படி அடிச்சுக்கறீங்க? நான் இல்லனா என்ன பண்ணுவீங்க? நீங்க சண்டை போடுறத மட்டும் அப்பா பார்த்தா, அத்தை மாமா பார்த்தா, இப்படி வாசல்ல நின்னு யாரை பத்தியாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா நீங்க சின்ன பசங்களா இப்படி அடிச்சுக்கிறதுக்கு? இங்க பாருங்க, இப்பதான் அம்மா உங்க ரெண்டு பேரை பத்தியும் பெருமையா பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கடா. இங்க பாருங்க, அவனுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். சந்திரு, இப்ப நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? டேய் புரிஞ்சுக்கோடா, அவனே ஏதோ திருந்தி இப்பதான் ஒரு வேலையை தேடி இருக்கான், ஏதோ மனசு மாறி நல்லது பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, அவன் ஒழுங்கா இருக்கான்னு தெரிஞ்சாதான் அப்பாவும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருப்பாரு, இந்த வீடும் நார்மல் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், இந்த வீடு பழைய மாதிரி மாறணும்னு நான் வேண்டாத சாமியே இல்ல. நீங்க என்னடா இப்படி வீட்டுக்கு வெளியில நின்னு அடிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன, உனக்கு சைக்கிள் தானே பிரச்சனை? அவன் அந்த சைக்கிளை எடுக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் நாளைக்கு அவனுக்கு நான் வேற ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறேன், அது வரைக்கும் அவன் இன்னைக்கு மட்டும் இந்த சைக்கிளை யூஸ் பண்ணிக்கிட்டும் போதுமா? அவனுக்காகவோ அவன் சொல்ற கதைக்காகவோ விடல, உங்களுக்காக விடுறேன். சரி சரி சூர்யா, நீ சைக்கிள் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பு. என்னடா சந்திரு, அவன் உன் அண்ணன்டா, அவன்கிட்ட போய் இப்படி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? சரி வா உள்ள போலாம். அம்மா வேண்டாமா, எனக்கு இந்த வீடே நரகமா இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். டேய் என்னடா, உனக்கும் ஸ்வேதாக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனும். அம்மா தயவு செஞ்சு மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் நான் விட்டு கொடுத்து போற நிலைமையில இல்ல. நான் போறேன், நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். டேய் ச, யோ என்ன பொண்ணு, இந்த பசங்க இப்படி அடிச்சுக்கறானுங்க. பொண்ணு, இந்த பிரச்சனை இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு பார்த்தா இது சரியாகிற மாதிரியே தெரியலையே பொண்ணு. நீ தான் இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் பொண்ணு. என்னவோ போ, சரி உள்ளவா. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆ உக்கார் நாகப்பன். ஐயா இருக்கட்டுங்க. ஐயா இங்கே பார் நாகப்பன், நீ இந்த வீட்டு டிரைவர் மட்டும் இல்லை, பவனோட புருஷன், இந்த வீட்டில் ஒருத்த மாதிரி, மரியாதை எல்லாம் ஆஃபீஸில் இருந்தால் போதும், உக்கார். இல்லைங்கய்யா, இதுவே பழக்கமாயிடக்கூடாது இல்லைங்க.
ஒன்னும் பழக்கமாவது. உக்காரு. சரிங்கய்யா. அப்புறம் நாகப்பா ஐயா, நம்ம ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வேணும். உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல். ஐயா, எந்த மாதிரி ஆளுங்க ஐயா வேணும்? எந்த மாதிரினா, படித்தவங்களாக இருக்கணும், தன்மையான ஆளாக இருக்கணும், ரொம்ப முக்கியமாக நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பணம் புழங்குற இடம். அதனால் சின்ன தப்பு நடந்தால் கூட பெரிய கெட்ட பேர் வந்துடும். ஐயா, சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுங்களா? சரி, யோசிச்சு சொல்லு. செந்தில்கிட்டையும் சொல்லி வை, அவன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சொல். ஏன்னா நமக்கு நம்பிக்கையான ஆளாக வேணும். அதுதான். சரிங்கய்யா, சீக்கிரமாக பார்த்து சொல்கிறேங்கய்யா. சரி, வரேங்கய்யா. ம், நடந்துருச்சா? எது நடக்க கூடாது நினைச்சனோ அது நடந்துருச்சு. அந்த ஒரு இடம் தான், நீ வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உனக்குன்னு வேலை செய்யறதுக்கான ஒரு இடமா இருந்தது. அங்கே போகும்போது தான் நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்ப. அங்கேருந்து நீ வர ஒவ்வொரு தரமும் நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் போச்சா? இரு, நான் ராஜாராம்கிட்ட போய் பேச. ஐயோ அண்ணே, நான் சொல்ல வந்தது அது இல்லை. வேற என்னம்மா? அவர் என் மேலே இருக்கிற அக்கறையினால தானே இதெல்லாம் பண்ணுறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தானே வேற ஆளாக ஏற்பாடு பண்ணுறாரு. அவரோட அந்த அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடியும்னே. நான் அவரை நினைக்கிற மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு இனிமேல் போக வேணான்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் சொல் பேச்சு கேட்காம ஏன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த விஷயத்துலையும் அப்படி இருக்க வேணாம். இப்போ நீ என்ன என்னம்மா பண்ண சொல்கிற? அண்ணே, ட்ரஸ்ட் நிர்வாகத்துக்கு வேலைக்கு ஆள் போடணும் இல்லை? என் கழுத்தில் கத்தி வைக்கும் போது ஒருத்தங்க என்னை காப்பாத்தினாங்கல்ல, வள்ளின்னு. வள்ளியா? அந்த பொண்ணு தானே உன் தாலிச்சி என்னை மீட்டு கொடுத்தது? ஆ, அவங்க தான். அவங்க அந்த பொறுப்புக்கு ரொம்ப ஏத்தவங்களா இருப்பாங்க. சரியா வருமாமா? ஐயோ அண்ணே, 100% சரியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கு, நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. ரொம்ப போல்டானவங்க, அதனால இந்த பதவிக்கு அவங்க தான் கரெக்டா இருக்கும். பொண்ணி, இது நாள் வரைக்கும் அது நீ உட்கார்ந்திருந்த இடம், அதுக்கு பொருத்தமானவங்களா அந்த வள்ளி இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்கன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படியோ அவளோட நீ தான் வேலை பார்க்க போற, அதனால உனக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கணும். அப்புறம் என்ன, அதை ராஜாராம் கிட்டே சொல்ல வேண்டியது தானே? அது நான் சொன்னா சரியா வராதுனே. நீங்களே உங்க வாயால அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் அவரு காது கொடுத்து கேட்பாரு, ஒத்துக்கவும் செய்வாரு. சரி, சொல்றேம்மா. சொல்லுங்க மாமா. ராஜாராம், அந்த ட்ரஸ்ட் நிர்வாகத்துக்கு ஆள் போடுற சமாச்சாரம்? நீங்க சொல்ற எதை வேணாலும் நான் கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. ராஜாராம், இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? தெரியுமாமா, ட்ரஸ்ட் நிர்வாகத்துக்கு யாரையும் போட வேணாம், பொன்னியே பார்த்துக்கிட்டோம், அவளுக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்ல போறீங்க, அதானே? இங்க பாருங்க மாமா, இனிமே பொன்னி அங்கே அனுப்புறதா இல்லை. உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. புருஷனும் பொண்டாட்டியும் இவ்வளவு அன்பானவங்களா? புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறையும், பொண்டாட்டிக்கு புருஷன் மேல இருக்கிற அக்கறையும் நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்குப்பா. ஏமாமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்?
உன் பொண்டாட்டியும் நான் ட்ரஸ்டுக்கு போகல, அவருக்கு பிடிக்காததை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னான், வள்ளின்னு ஒரு லேடி சமீபமா பொன்னிக்கு அப்படி கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க இந்த வேலைக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு பொன்னி நினைக்கிறேன். எனக்கும் அவங்கள தெரியும், நல்ல லேடி தான். ஓ, அவங்கள இந்த போஸ்டிங்கில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குப்பா. பொன்னிக்கும் அவங்க சரியாக இருப்பாங்கன்னு படுதில்லை? ரொம்ப சரியாக இருப்பான்னு நம்புறா. அப்புறம் என்ன, அவங்களே அப்பாயின் பண்ணிடுங்க. சரிப்பா. ஆ, என்ன பண்ணி சந்தோஷமா? நீ சொன்ன விஷயத்துக்கு உன் புருஷன் சம்மதிச்சிட்டான். சரி, இந்த வள்ளின்னு சொன்னல அவங்கள நான் பார்க்கணுமே. சரிண்ணே, எப்ப பாக்குறீங்க? இன்னைக்கே. ஏற்பாடு பண்றேன். சரிம்மா. ஏய், இங்க பாருடி, பொண்ணு கிட்ட இருந்து போன் வருது. அம்மா, பக்கம் அதிர்ஷ்ட காத்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசு. இரு. மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் வள்ளி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன விஷயம் மேடம்? வள்ளி, நான் உங்களை முத முதல்ல எங்க பார்த்தேன்? அங்காள பரமேஸ்வரி கோயில்ல பாத்தீங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி தான் உங்களை எனக்கு அடையாளம் காட்டியிருக்கான்னு நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? பெரிய வார்த்தையெல்லாம் இல்ல வள்ளி. நீங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நாலு பேருக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற நல்ல மனசோட டொனேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அந்த மாதிரி கஷ்டப்படாம இப்போ ஒரே இடத்துல இருந்து 10 பேருக்கு உதவி செய்ய போறீங்க. என்ன மேடம் சொல்றீங்க, அது எப்படி முடியும்? உங்ககிட்ட பரம்பரை சொத்து இருக்கு, அதை ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எப்படி பண்ண முடியும்? வள்ளி, அந்த நிர்வாகமே உங்க கைக்கு வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மேடம், என்ன சொல்றீங்க? நீங்க வராத சமயத்துல ட்ரஸ்டுக்கு வந்து அங்க உதவி கேட்க வரவங்க ஃபைல் எல்லாம் பார்க்கவா? இல்ல யாருக்கு சரியா உதவி தேவைப்படுதுங்கிற கிளைண்ட்ட பார்த்து அவங்களோட ப்ரொஃபைல சர்ச் பண்ணி அனுப்புறதுக்கா? அந்த மாதிரி எல்லாம் அனுப்பணுங்கிற அவசியமே இல்ல. செக்ல நான் கையெழுத்து போட வேண்டிய அவசியமும் இல்ல. இனிமே செக்ல நேரடியா நீங்க சைன் பண்ணி யாருக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட் மூலமா நீங்களே உதவி செய்யலாம். நான் என்னெல்லாம் வேலை பார்த்தனோ அதெல்லாம் இனிமே நீங்க பார்க்க போறீங்க. சுருக்கமா சொல்ல போனா எனக்கு பதிலா ட்ரஸ்ட்ல சேர்ல நீங்க உட்கார போறீங்க. மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? 200 கோடி ரூபாய் இருக்கிற ட்ரஸ்ட நான் நிர்வாகம் பண்ணணுமா? எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு அந்தஸ்தெல்லாம் இல்லை மேடம். வள்ளி, நல்லது செய்யறதுக்கு படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் முக்கியமே இல்லை, நல்ல மனசு தான் முக்கியம். அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கு, அதை முத முதல்ல உங்களை பார்க்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பணம் பெருசா உங்ககிட்ட இல்லாத போதே எத்தனை பேருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கு. அந்த மனசு போதாதா? அந்த நல்ல மனசோட இந்த பதவியை நீங்க ஏத்துக்கணும் எனக்காக. மேடம், நீங்க இவ்வளோ சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. சரிங்க மேடம், உங்களுக்காக மட்டும் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வள்ளி. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் அவர் அக்கா ஹஸ்பண்ட் இருக்காரு, விநாயகம் அண்ணன்.
அவரு எனக்கு அண்ணன் முறை வேணும். பதவியை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒன்னு பண்ணணும். நீங்க என்ன மேடம்? விநாயக அண்ணனை ஒரு தடவை வந்து நீங்க மீட் பண்ணணும். அது இந்த போஸ்டுக்கு நீங்க வரணுங்கிறது என்னோட விருப்பம். ஆனா என் விருப்பம் நிறைவேறணும்னா விநாயக அண்ணன் உங்களை பார்த்து அவரும் அதுக்கு ஒத்துக்கணும். அதனாலதான். என்ன வள்ளி, என்ன ஒண்ணும் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். தோ நான் இப்பவே கிளம்பி வரேன், நீங்களும் வந்துருங்க. சரி, அப்ப சரி, நீங்க இப்பவே கிளம்பி வந்துருங்க. அண்ணன் நான் ட்ரஸ்ட் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஃபோனை வைக்கிறேன். ஆ, அம்மா அம்மா, என்னம்மா சொன்னாங்க? பொண்ணு என்ன சொன்னாங்க? எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை அந்த ட்ரஸ்டோட இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்றாங்க. கரெக்ட் தானே? வாம்மா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏம்மா, என்ன ஆச்சு? ஏய், கொஞ்சம் அமைதியாயிரு. எனக்கு அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய செக் வச்சிருக்கா தெரியுமா? நானே ஒரு நிமிஷம் ஆடி போய் தான் இருக்கேன். நீ என்னடான ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னம்மா செக் வச்சிருக்காங்க? அந்த விநாயகம் இருக்கான்ல, அவன் என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானா? அவன் மீட் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் என் கையில் அந்த பொறுப்பை கொடுப்பாங்களா? அதனால நான் இப்பவே கிளம்பி ட்ரஸ்டுக்கு வரணுமா? பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டியாமா? ஆ, அதெல்லாம் சொல்லிட்டேனே. ஏன்னா ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு பஞ்சாயத்து. அதனால முதல்ல அதை சரி பண்ணணும். அதனால தான் இந்த முடிவுக்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு நான் இன்னமும் அவர் பேச்சே கேட்க மாட்டேங்கிற நினைப்பு வந்துருச்சு. அதை மாற்றணும் இல்லை. இப்போ நான் வரமாட்டேங்கிற முடிவு அவர் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்ல. அதனால தான். அப்போ மனப்பூர்வமாக தான் இந்த முடிவுக்கு வந்திருக்க? ஆமாண்ணே. அது மட்டும் இல்லை, இந்த வள்ளிங்கிறவங்க ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தைரியசாலியும் கூட. கண்டிப்பா நான் இருந்து என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் அவங்க இருந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் அண்ணே, நம்ம மூலியமா உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு நாமளே இருந்து செய்யணும்ன்ற அவசியம் இல்லைல்ல? அதுவும் சரிதான். ஆனா நம்ம ட்ரஸ்ட்ங்கிறது 200 கோடி ரூபாய் பணத்தை ஹேண்டில் பண்ற ஒரு நிறுவனம். அதுல நிர்வாகத்துக்கு வரவங்க சரியான ஆட்களா இருக்கணும். ஐயோ அண்ணே, வள்ளி 100% கரெக்டா இருப்பாங்க. நானும் பார்த்துட்டு முடிவு சொல்றேன். பிரசாத் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? சொல்லு பிரசாத், என்ன விஷயம் திடீர்னு போன் பண்ணிருக்க? சார், உங்க வயசுக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? பெரிய மனுஷன் நம்பிதானே சார் உங்க கையில பணத்தை கொடுத்தேன். என்ன பிரசாத், பேச்சு மரியாதை இல்லாம போய்கிட்டு இருக்கு.
அவனுக்கு பிரச்சனை வந்தாதான் சார் தெரியும். மரியாதைக்கு ஆசைப்பட்டா நேர்மையா நடக்கணும். என்ன சார் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கடை உங்க கடைன்னு சொல்லி தானே சார் லீஸ் கொடுத்தீங்க? இப்ப இங்க ஒருத்தர் வந்து இது எங்க கடை, எங்க கடை எப்படி நீ லீஸ் கொடுக்க முடியும்னு என்கிட்ட கேக்குறாரு. இப்ப நான் என்ன சார் பண்றது? என்னது கடை இன்னொருத்தன் கடைங்கறானா? யாரு பா சொன்னது அப்படி? யார் அவன்? அவங்கிட்ட போனை கொடு. இந்தப்பா பேசு. பேசலாம் முடியாது. கடை எங்க கடை, அதுக்கு என்ன அத்தாச்சியோ, அது எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. எங்க கடை விஷயத்துக்கு நான் எதுக்கு கண்டவங்கிட்ட எல்லாம் பேசணும்? நீ முதல்ல கடையை காலி பண்ணிட்டு கிளம்பு. சார் கேட்டீங்களா சார், என்ன வெளியில போக சொல்றாங்க சார்? உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இது எனக்கு தேவையா சார்? நீங்க எங்க இருந்தாலும் முதல்ல கிளம்பி வாங்க சார். என்ன என்ன சரியா சீக்கிரம் வந்துருவேன். ஆ பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க அண்ணே. ஆ ஸ்வேதா என்ன பண்ற? ஹே பவி வா உக்கார். இந்த ஜூஸ் இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற? எனக்கு வேணும்னா நானே கீழே வந்து குடிக்க மாட்டேனா? இல்ல ஸ்வேதா, எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு, அதான் நானே ஏறி வந்துட்டேன். அப்படின்னா நீ 2 ஜூஸ் கொண்டு வந்திருக்கணும்ல. சரி தா. இந்த குடி குடி. அம்மா நீயே காலையில இருந்து கீழேயே வரல. கீழே வந்து என்ன செய்ய போறேன்? எப்படியும் நீயும் ஆண்டியும் என்ன கிச்சனுக்குள்ளேயே விட போறதில்ல. அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு நான் இங்கேயே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நகை காணாம போன அன்னைக்கு நீ வந்து எனக்காக பேசினது எனக்கும் என் அப்பாவுக்கும் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு ஸ்வேதா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம்தான் முக்கியமா வந்தேன். எதுக்கு இதுக்கெல்லாம் நன்றி? ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நன்றி எல்லாம் சொல்லிப்பாங்களா? என்ன இருந்தாலும் அந்த நாள்ல நீ கூட இருந்ததை எப்பவும் என்னால மறக்கவே முடியாது. அம்மா சந்திரு எங்க ஆபீஸ்க்கு போயாச்சா? சந்திருக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல லீவ் விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிட்டான். என்ன திடீர்னு? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆபீஸ்ல இருந்தாலே 100 ஃபோன் கால் வருது. இவனும் என் டேடிக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சரி அப்பப்போ 2 நாள் லீவ் விட்டுட்டு அவனை வர வைப்போன்னு முடிவு பண்ணிதான் 2 நாள் ஃப்ரீயா விட்டாச்சு. ஸ்வேதா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீயும் சந்திரவும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ரூம் கட்டில்ல நான் படுத்துக்கிறேன், கீழே அவன் படுத்துக்கிறான். இத சந்தோஷமா எடுத்துக்கிறதா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம், இல்ல சோகமா எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் எடுத்துக்கலாம். என்ன
என்னால் தானே ஸ்வேதா உங்கள் லைஃப் எப்படி ஆயிடுச்சு? பவித்ரா, இப்போ யாரையும் என்னால் பிளேம் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரி விதி, நான் இப்படி கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஸ்வேதா, நீ மனசில் சூர்யாவே நினச்சிட்டு இருந்திருக்க. சட்டுன்னு அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கறது உனக்கு கஷ்டமாக இருக்கு. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சந்துரு ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் ஸ்வேதா, சத்தியமாக சொல்கிறேன். அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நீ சந்திக்கவே முடியாது. அவ்வளோ கேரிங்காக இருப்பான், அவ்வளோ பாசமாக இருப்பான். நம்மளோட சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப அக்கறையாக இருப்பான். நானும் அவனும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழக்கம். ஆனால் அந்த கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு அவன் பண்ணது ரொம்ப அதிகம். ரொம்ப டீசண்டானவன். குறைன்னு அவனை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. Such a wonderful soul. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீயும் அவனும் நல்லா பழகணும் ஸ்வேதா. அப்படி பழகிறதுலதான் இந்த வீட்டோட சந்தோஷமே இருக்கு. அத்தையும் மாமாவும் பேசிக்கிறதில்ல. எனக்கும் சூர்யாவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கீங்க. இதெல்லாம் சேர்த்து அத்தையை ரொம்ப வேதனையில் வச்சிருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் கையில் இல்லை ஸ்வேதா. ஆனால் நீயும் சந்திரவும் சந்தோஷமா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சந்தோஷமாயிடணும் ஸ்வேதா. இது உன் ஃப்ரெண்டோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். பவித்ரா, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாம ரெண்டு பேரும் மணிக்கணக்கா பேசலாம். நீ எனக்கு காய் நறுக்க சொல்லி கொடுக்கலாம், புடவை கட்டி விடலாம், இதெல்லாமே பண்ணலாம். அதுக்காக என் பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடலான்னு எந்த அர்த்தமும் இல்லை. சந்துருவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த விஷயத்துல நீ தலையிடாத ப்ளீஸ். நான் உன்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ ஃப்ரெண்ட்ன்னு சொன்னதுனால எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைச்சிட்ட. I'm extremely sorry, Shweta. இனிமே உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். நான் வர ஸ்வேதா. சார், நீ போப்பா. சார், இங்கே பாருங்க சார், இவங்க தான் சார் அவங்க கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னைய வெளியில் போக சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என்னென்னு கேளுங்க சார். ஏப்பா, நீங்கள்லாம் யார்? உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்கள் அண்ணன் கடையை எடுத்து இன்னொருத்தனுக்கு லீஸ் கூப்பிட்டுட்டு நோகாமல் 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிருக்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இந்த பாருப்பா, முதல்ல தகுதி தராதரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. இது என் கடை. நான் 30 வருஷமாக இங்கே கடை நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு வந்து உங்க கடைனா என்ன அர்த்தம்? என்னது 30 வருஷமா நடத்திட்டு இருக்கியா?
எங்க அண்ணன் கடை ஆரம்பிச்சே 10 வருஷம் தான் ஆகுது. நீ புது கதை விடுறியா? இந்த கதையெல்லாம் சொல்லி அவனை ஏமாத்து, எங்களை ஏமாத்தாத. உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவங்க. கடை வாங்கடன்ற டாக்குமெண்ட் இருக்கா? ரெக்கார்டு இருக்கா? ஏய், ஏன் கடைங்கிறதுக்கு ரெக்கார்டு காட்ட வேண்டியதே இல்லை. உன் கடனை தகராறு பண்ண வந்திருக்கல்ல, நீ ரெக்கார்டை காட்டு. டேய், இந்த ஆளை பாருடா, நம்ம கிட்டே ரெக்கார்டை கேட்கிறான். ஏய், வேணும்னா சுத்தி இருக்கிற 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போமா? ஏய், எதுக்கடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க இந்த ஆள்கிட்ட? அண்ணன் கடையில இருந்து இவனை வெளியில துரத்திட்டு கூட்டு சாவி எடுத்து பூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. முதல்ல அதை செய்வோம். ஏய், அது எப்படி என் கடையை பூட்டி நீங்க சாவி எடுத்துட்டு போவீங்க? யாரப்பா உங்க அண்ணன்? சைதாப்பேட்டை ராஜா தெரியுமா? அவர் தான் எங்க அண்ணன். ஏய், அவர் எந்த பேட்டைக்கு வேணா ராஜா வர்றதுட்டு போட்டோம். முதல்ல அவனை வர சொல்லு, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. என்னதே, எங்க அண்ணன் பெரிய இலக்காரமா சொல்ற? நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ என்ன பெரியவனாடா? டேய், மரியாதையா பேசு, அப்புறம் நான் போலீஸ கூப்பிடுவேன் சொல்லிட்டேன். போலீஸ்னா பயந்துருவோமா? எங்க கடைய ஓங்கடன்னு லீஸுக்கு விட்டு 10 லட்சம் ரூபாய் ஆட்டைய போட்ட பிராடு நீ. நீயே பயப்படல, நாங்க பயப்படுவோமா? அண்ணனை இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட என்னடா பேச்சு? தட்டுறவன. முட்டா பசங்களா முதல்ல அந்த ஆள தூக்குங்கடா. அப்பவே இது நம்ம கடை மாதிரி இல்லன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு ஆட்டோ பிடிங்கடா, அண்ணன் தலையில ரத்தம் கசிது பாரு. அண்ணன் ஹாஸ்பிடல்ல கூட்டிப் போங்க. நான் பாத்துக்கறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. சரி, வாங்கடா. வாடா, சாவி போலாம். வாடா, வாடா. பிரசாத், இப்போ அது உனக்கு தெளிவாச்சா? அதுக்குள்ள வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியப்பா. ஷே, மனுஷன் மேல நம்பிக்கை வேணும்ப்பா. எத்தனை கோடி ரூபாய் சொத்து எங்களுக்கு இருக்கு. எங்க பொன்னி மேல்ஸ் நீ பாத்திருக்கல்ல? நானா 10 லட்சம் ரூபாய் ஏமாத்த போறேன்? இல்ல சார், அவ்வளவு பெரிய மில்லு ஓனரோட மாமா நீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு வேற பதட்டப்பட்டுட்டீங்களா? இந்த ரவுடிய வேற வந்து தகராறு பண்ணாங்களா? அதுல குழம்பிட்டேன் சார். நல்லா பதட்டமானப்போ இனிமேலாவது நம்பிக்கையோட இருப்பா. ஏப்பா, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்காப்பா? இருக்கு சார். வா, முதல்ல போலாம். வாங்க, போய் பார்க்கலாம். வாங்க சார், வாங்க. வணக்கம் மேடம். என்ன வள்ளி, சீக்கிரமே வந்துட்டீங்களா? ஆமா மேடம், நீங்க போன்ல சொன்னதும் எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. அதான் நேரா பேசிக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். பேசுறதுக்கு என்ன இருக்கு வள்ளி? இனிமே இந்த ட்ரஸ்ட பொறுப்பா நீங்க தான் எடுத்து நடத்தணும், அவ்வளவுதான். என்ன மேடம் நீங்க, இதெல்லாம் ஏன்னுதான் எனக்கு புரியல. திடீர்னு எதுக்காக இந்த ஏற்பாடு? எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த ஏற்பாடு பண்ணீங்க வள்ளி? நீங்க ரொம்ப நல்லவங்க. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த உதவியை செய்யறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட கையேந்திரத கூட நீங்க தயங்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல நல்ல தைரியசாலியா இருக்கீங்க.
எதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும் சொல்லுங்க. இல்ல மேடம், என்னை விட நீங்க இந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்க எதுக்காக இதை கைவிடணும்? நான் உங்களுக்கு கூட மாட இருந்து வேலை செய்யறனே. இல்ல வள்ளி, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு இந்த பொறுப்பு எடுத்து நீங்க நடத்துங்க, நான் அதுக்கப்புறமா பொறுமையா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். மேடம், நேத்து நடந்த பிரச்சனையில ஏதாவது பதட்டம் ஆயிட்டீங்களா? திடீர்னு ஒரு பொண்ணு உங்க கழுத்துல கத்தி வச்சதும் பயந்துட்டீங்களா? பயப்படலாம் ஒண்ணு இல்ல, பதட்டமும் ஆகல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால வீட்டுல அவர் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாரு. அதனாலதான் அவர்தான் எனக்கு உலகமே. அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடே. இல்ல மேடம், எனக்கு என்னன்னா நீங்க இருந்து உட்கார்ந்து வேலை செஞ்ச இடம் உங்க அளவுக்கு என்னால பண்ண முடியுமான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அளவுக்கு இல்ல, என்னை விட ஒரு படி அதிகமாவே நீங்க இதை பண்ணுவீங்க. இனிமே நீங்க உட்கார வேண்டியது இங்க இல்ல, உள்ள வாங்க. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இவங்க மிஸ்ஸஸ் வள்ளி. இனிமே நம்ம குமாரசாமி ட்ரஸ்டுக்கு செக்ரட்டரியா இருந்து எல்லா பொறுப்பையும் பாத்துக்க போறது இவங்க தான். Thank you. All the best. வாழ்த்துக்கள். Thank you. இதுதான் உங்களோட சேர், இனிமே இதுல உட்கார்ந்து உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். உட்காருங்க. இனிமேதான் நான் என் வேலையே ஆரம்பிக்க போறேன் பொண்ணு. என்ன வள்ளி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு கனவா நிஜமானு இருக்கு மேடம். இந்த மாதிரி ஒரு இடத்தை அடையணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் படிப்படியா இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்பவே நடத்தி காட்டிட்டீங்களே மேடம். வள்ளி, கடவுள் உன்னை நடத்தணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் நினைச்சிட்டா யாரு நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மேடம், உங்க அண்ணன் யாரோ வருவார்னு சொன்னீங்களே, அவர் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுவார்னு கூட சொன்னீங்க. ஆமாமா, அவர் என் கூட தான் வந்தாரு. ஏதோ வேலைன்னு வழியில இறங்கிட்டாரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும், இருங்க நான் கால் பண்ணி பார்க்கறேன். சரி. ஹலோ, சொல்லு பொண்ணி. அண்ணே, வந்துட்டீங்களா? இல்லம்மா, என்னால வர முடியாது. என்னன்னு என்னாச்சு? ஆமாமா, போன இடத்துல ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு. ஐயோ, தகராறா? என்ன தகராறுன்னு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் நான் நேர்ல வீட்டுக்கு வரும்போது சொல்றேனே. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. அந்த வள்ளின்னு சொன்னல, அவங்கள செக்ரட்டரி பொறுப்புல உட்கார வச்சுட்டு என்ன பொண்ணி, விநாயகத்துக்கு அங்க செம்மத்தியா உத விழுந்துச்சா? எந்திரிக்க முடியாம கிடக்குறானா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? என்னாச்சு மேடம், ஏதோ பிரச்சனைன்னு பேசின மாதிரி தெரியுது. ஆமா, என்னன்னு அண்ணன் சொல்லல. சரி விடுங்க, நீங்க உட்காந்து உங்க வேலையை ஆரம்பிங்க. இனிமே இந்த ட்ரஸ்டோட பொறுப்பு உங்களோடது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வள்ளி, சொல்ல மறந்துட்டேன், செக்ல சைன் போடுறது மட்டும் கொஞ்ச நாளைக்கு நானே போடுறேன். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு செக் அனுப்புங்க, உடனே சைன் பண்ணி அனுப்பிடுறேன். விநாயக அண்ணன் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்
இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்படியே பண்ணிக்கலாம். செக்கில் செக் வச்சுட்டானா அவன், இப்படிலாம் பண்ணுவான்னு நினைச்சேன். சரியா நான் நினைச்ச வேலையை செய்ய முடியாதபடி செக் வச்சுட்டான். இப்ப என்ன செய்யலாம்? என்ன வள்ளி, செக்கில் கையெழுத்து போட முடியாதுன்னே உங்களால நினைச்சத நினைச்ச நேரத்தில் பண்ண முடியாதுன்னு தயக்கமா இருக்கா? ஆஹாஹா, இங்க பாருங்க, நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, யாருக்கு என்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. சரி, நானே சைன் பண்ணி தருவேன். எனக்கு உங்க மேல 100% நம்பிக்கை இருக்கு. சரிங்க மேடம். சரி, நீங்க உட்காந்து உங்க வேலைய ஆரம்பிங்க, நான் கிளம்புறேன். ஸ்வீட்டு, வடை, பாயாசம், ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம்னு இத்தனை வெரைட்டி ஆர்டர் பண்ணிருக்கேம்மா. இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு எதுவும் உங்க பர்த்டேவாம்மா இல்ல வெட்டிங் டேவா? என் வெட்டிங் டேவை நான் கொண்டாடுறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன பர்த்டேவா வெட்டிங் டேவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்போ என்ன விசேஷம்னு நீயே சொல்லுமா. என்னடி தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 200 கோடி ரூபாய் சொத்து. ஓ மை காட், நடு சென்டர்ல நான் போய் உட்கார்ந்திருக்கேன். என்ன விசேஷம்னு கேக்குற? அம்மா, அதுக்காகவா இந்த ட்ரீட்? மா, எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஏய், ஏ அந்த ட்ரஸ்ட்ல நீ யாரு? ஜஸ்ட் ஒரு அட்மின் ஆபீசர், செக்ரட்டரி. அங்க வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாசிச்சு அத கடமையா பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட வாசிச்சு காமிச்சு அவங்க சொல்ற அமௌண்ட செக்ல எழுதி அவங்க கிட்ட கையெழுத்த வாங்கி திரும்பவும் வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஒப்படைக்கிற வேலை. நல்லா யோசிச்சு பார்த்தா நீ அந்த ட்ரஸ்ட்ல ஒரு கிளர்க் வேலை, ஒரு போஸ்ட்மேன் வேலை பாக்குற. இதுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய ட்ரீட்? அந்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிருக்கேன்ல, ஏன் அதை நீ பாராட்ட மாட்டியா? அம்மா, நீ கோட்டைக்குள்ள நுழையல, ஜஸ்ட் மாறு வேஷத்துல போய் ஒளிஞ்சிருக்க. மாறு வேஷம் கூட போடல. அந்த கால படத்துல கண்ணத்துல ஒரு மாறு வச்சுக்கிட்டு மாறு வேஷம் போட்ட மாதிரி புஷ்பா வள்ளிங்கிற பேர வள்ளின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்க. அந்த ராஜாராமோ விநாயகமோ ஆபீஸ்க்கு கிளம்பி வந்தாலும் உன் குட்டு உடஞ்சிரும். இன்னைக்கு தேதிக்கு நீ சாயம் பூசின நரி. உன் வேஷம் ஒரு மழைக்கு கூட தாங்காத. இதுக்கு எதுக்குமா இவ்ளோ கொண்டாட்டம்? பூஜா, இன்னைக்கு நீ அந்த ட்ரஸ்டுக்கு என் கூட வரல. ஒருவேளை வந்திருந்தீனா இப்படி பேசியிருக்க மாட்டேன். நான் அந்த கோட்டைக்குள்ள நுழைய மட்டும் செய்யலடி, பொன்னியோட பரிபூர்ண நம்பிக்கையும் அடைஞ்சிருக்கேன். பொன்னி அப்படியே கூட்டிட்டு போய் அவ உட்கார்ற நாற்காலியில என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சாப்பாரு, எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு. அங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் சுத்தி நின்னு கை தட்டினாங்க. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அம்மா, உன் சந்தோஷம் பலூன் சந்தோஷம்.
பலூன் கூட சொல்ல முடியாது, சோப் பபிள் மாதிரி எந்த நிமிஷத்துல வேணாலும் பொட்டுன்னு உடஞ்சிரும். ஏண்டி உன் அம்மா எனக்கு அது எந்த நேரத்திலயும் உடஞ்சிரும்னு தெரியாதா? அது கூட தெரியாத முட்டாளா என்னன்னா, இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கிற இடம் என்ன, நான் எதை நீட்டினாலும் அந்த பொண்ணு கையெழுத்து போடுவா, அந்த நம்பிக்கையே நான் அடைஞ்சிருக்கேன். இதுதான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. இதை வச்சுதான் நான் அந்த ட்ரஸ்ட்டை என் பேருக்கு மாற்ற போறேன். அதுக்கு தான் என்ன வழின்னு இப்போ எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக பண்ணுவேன். பண்ணி காட்டுறனா இல்லையான்னு பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அம்மா, ட்ரஸ்டோட பணம் நம்ம தாத்தாவோட பணம்னு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல, இதில் லீகலாக ஃபைட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குல்ல, அதை பண்ண வேண்டியதானம்மா. கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போனால் என்ன ஆகும் தெரியுமா? என் காலம் முழுக்க நான் கோர்ட்டுக்கு அலையணும், உங்கள் காலம் முழுக்க கூட கோர்ட்டுக்கு நடக்கணும். நீங்கள் பேரன் பேத்தி இது எல்லாத்தையும் பார்க்குற வரைக்கும் கூட இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பணத்தை அடையறதுக்கு 3 தலைமுறை போராடணுமா? லேட் ஆனாலும் நியாயமா போறோங்கிற திருப்தி இருக்கும்லமா, எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கும்லமா. இது பாரு, இந்த நியாயம் நீதி இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு அப்பாவோட சொத்து நியாயமா யாருக்குடி வரணும்? ஒரே பொண்ணு எனக்கு தானே வரணும். எங்க அப்பா ஏதோ கோவத்துல அந்த நிலத்தை அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு, அவங்களும் அதை அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு கடைசியில அதை ஒரு ட்ரஸ்டா போட்டு உக்காந்துட்டாங்க. ஊரெல்லாம் பார்த்தா வள்ளல் பொன்னின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கரோன்னு பட்டம் வேற. இங்க பெத்த பொண்ணு நான் கடன் வாங்கி வாங்கி சிவந்த கரமா ஆயிப்போச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன், காதலிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? இதுக்கு ஒரு அப்பா நான் வாழ்க்கை முழுக்க அழற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா அது எந்த ஒரு நியாயம்? பெருசா நியாயம் பேச வந்துட்டா. இங்க பார், அது என்னோட பூர்வீக சொத்து, அது அவங்க கையில இருக்கிறதுனாலையும் சட்டம் நியாயம் தர்மம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் அதை நான் தந்திரமா தான் அடைஞ்சு தீர்வேன். சூப்பர்மா, உங்க ரெண்டு பேரையும் ஒரு நல்ல லைஃப் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ட்ரீட் தான் இது. பேசாம சாப்பிடுங்க, இந்தா சாப்பிடு. அண்ணே, வா புண்ணி. என்னன்னு ரொம்ப முடியலையா, மாத்திரை போடணும். அண்ணே முடியலன்னா விடுங்க, அப்படியே போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்லம்மா, நான் எந்திரிச்சு உட்கார்றேன். பாத்து பொறுமையா. என்ன பண்ணுது? அம்மா, அடிபட்டது பின் தலையில தான், மொத்த தலையும் பாரமா இருக்கு, எங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியல. சரியாயிடும். சரி இந்தாங்க இந்த மாத்திரையை போடுங்க. அநியாயமா இருக்கு, எங்கேயோ யாரு கூடயோ இருக்கிற பிரச்சனை இல்ல, தெரியாம அட்ரஸ் மாறி வந்து இப்படியா பண்ணிட்டு போவாங்க? அண்ணே டாக்டர் என்ன சொன்னாரு? எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்கம்மா. எம்ஆர்ஐ ஸ்கேனா? அண்ணே ரொம்ப பெரிய காயமானே. எம்ஆர்ஐ ஸ்கேன்ன உடனே ஒண்ணும் ரொம்ப பயப்படாதம்மா, இப்ப யாருக்காவது தலையில அடிபட்டாலே அதை எடுக்க சொல்லிடுறாங்க, ஏதாவது உள்காயம் இருந்து அது பின்னாடி பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காக எடுக்க சொல்றாங்க. படுபாவீங்க, இதோட போச்சு, படக்கூடாத இடத்துல பட்டு பிரச்சனை பெருசா இருந்தா என்னது? நல்ல விஷயமா தானே போயிருந்தோம், தடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் நடக்குது, மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்குன்னு.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொன்னி, எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். ஆமா, அந்த வள்ளின்னு சொன்ன அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். இந்த செக்கு இதுலலாம் கையெடுத்து போடுறது நீங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்க? ஆமா ஆமா, எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் பேசியிருக்கேன். அதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பொன்னி. செக்கில் சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் நான் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, உனக்கு துணையை நானும் வந்து கூடவே பண்ணலான்னு நினைச்சேன், ஆனால் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹாய் ஸ்வேதா. ஸ்வேதா, நான் தான் ஹாய் சொல்றேன், நீ எங்க பாக்குற? நீயா? உனக்கு ஹாய் எல்லாம் சொல்ல தெரியுமா? ஏய், என்ன இப்படி கேக்குற? ஹாய் சொல்ல தெரியாம யாராவது இருப்பாங்களா? இல்ல, இத்தனை நாளா நான் இங்கதான் உட்கார்ந்திருப்பேன். நீ ஏதோ சுவரை பாக்குற மாதிரி பாத்துட்டு திரும்பி போயிடுவ, இன்னைக்கு ஹாய் எல்லாம் சொல்ற, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஸ்வேதா விளையாடாத, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக அடிப்போட வந்திருக்கேன்னு சொல்லு. சரி, நீ அப்படியே வச்சுக்கோ, எனக்கு தேவையான விஷயம்தான். ராணி ஆண்டி நம்மளை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, இப்போ அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வராங்களாமா? ஸோ இல்லை, ராணி ஆண்டி நம்ம ஃபேமிலிக்கே கொஞ்சம் முக்கியமானவங்க, அவங்க நாம் சந்தோஷமாக இருக்கோன்னு நம்பி வராங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் நம்ம நடந்துக்கணும். நம்பிக்கையை கெடுக்காமன்னா? நீயும் நானும் அன்பான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க முன்னாடி நடந்துக்கணும். நீயும் நானும் அன்பாக இருக்கோமா என்ன? இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவது இருக்கோமா? இல்லை தான், ஆனால் அவங்க முன்னாடி அப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வர. அதாவது நடிக்கணும்னு சொல்ல வர. உன் அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நடிச்ச மாதிரி இப்போ நடிக்கணும்னு சொல்ல வர, அப்படிதானே? சரி, அப்படிதானே வச்சுக்கோ. ஐம் சாரி சந்துரு, உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. இந்த ஸ்வேதா எப்பவும் ஸ்வேதாவா தான் இருப்பா, வேற எந்த மாதிரியும் என்னால நடந்துக்க முடியாது. நான் உனக்காக உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி சீட்ல போய் உட்காரலையா? அது மாதிரி நீயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனா என்ன ஆக போகுது? உங்களுக்கு நடிக்கிறது பழகிருச்சு, அதனால பண்றீங்க. என்னால அப்படியெல்லாம் நடிக்கவே முடியாது. இப்ப முடிவா என்ன சொல்ற? இப்ப நடக்க போற விருந்துல கலந்துக்க முடியுமா முடியாதா? விருந்துல கலந்துக்குவேன், ஆனா அங்க அந்யோன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால என்னால நடந்துக்க முடியாது. அப்பாடா, நீ விருந்துல கலந்துக்கிறேன்னு சொன்னியே, அதுவே போதும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனிவேஸ், தேங்க்ஸ் ஸ்வேதா. இவ இவ்வளோ ஹார்டா இருக்கா, இது இதில் போய் முடியனே தெரியலையே. கடவுளே, சீக்கிரம் இவகிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் நடுக்கமா தான் போச்சு. அந்த பக்கம் நீங்க இருக்க தைரியத்துலதான் நான் அசால்ட் அடிச்சு விட்டேன். நான் கான்ஸ்டபிள் சொன்னப்ப கூட அந்த சீட்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏற இறங்கத்தான் பார்த்தேன். ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த ஆள் பயந்து நடுங்கி போயிட்டான். பணமே வேண்டாம், நகை எடுத்துட்டு போன்ற அளவுக்குல வந்துட்டான். அக்கா, நீங்க எப்படிக்கா இவ்ளோ தைரியமா போலீஸ் மாதிரியே பேசுனீங்க? அதே எல்லைய அக்கா வாணி எனக்கு கொடுத்த தைரியம் தான். எப்படியோக்கா, செயின் கைக்கு வந்தது அந்த அம்பாள் செயல் மாதிரி. செயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. ஒவ்வொரு தடவை நான் தடுமாறி நிக்கிறப்பவும் நீங்க தான் வந்து கை தூக்கி விடுறீங்க, என்ன காப்பாத்தியும் விடுறீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. இங்க பாரு பொன்னி,
ஒவ்வொரு பிறப்புக்கும் பூமியில ஒரு காரணம் இருக்கு. என் பிறப்புக்கும் அப்படி ஒரு காரணம் இருக்கு. எனக்கு பல பொறுப்புகள் கொடுத்த அந்த கடவுளை அப்படியே இந்த பொண்ணியை கொஞ்சம் பாத்துக்கணும்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாரு. அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தா எதுக்கு போய் கண் கழுகிட்டு கண்ணை தடிச்சுக்க? இல்லக்கா, கண்டிப்பா கைமாற நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த ஜென்மத்துல இல்லனாலும் அடுத்த ஜென்மத்திலயாவது உங்க கூட பொறப்பா பிறந்து உங்களுக்கு எல்லா சேவையும் செய்யணும். அதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே அப்படிதானே? எத்தனை தடவை விருந்துக்கு என் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன், நீ நல்ல டிமிக்கு கொடுத்துட்ட. அதான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? எல்லா சாப்பாட்டையும் பண்ணி நானே கொண்டு வந்திருக்கேன். ஏ பவுனே, வண்டில சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், எல்லாம் எடுத்துட்டு வாங்க. முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. ஏன் பண்ணி, நான் எத்தனை தடவை கூப்பிட்டு நீ வராமையே இருந்துட்ட. மனசுல சந்தோஷம் இருந்தா தானே சந்தோஷமா வந்து உங்க வீட்டுல சாப்பிட முடியும். ஆனா வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. உங்களுக்கே தெரியும்ல, அவர் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. பெரிய பையனும் பவித்ராவும் சந்தோஷமாவே வாழல. சின்னவனாவது சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா எந்த காரணமும் இல்லாம ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன இருக்கு? இப்படி திரும்பின பக்கம்லாம் பிரச்சனையா இருக்கு. என் நிம்மதியே போச்சுக்கா. Thank you.